மல்லீஸ்வரர் கோயிலுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாரிங்க மலையோட எபிசோட் 3க்குள்ளே தான் வந்துட்டோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கொண்டாரிங்க ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்களா. டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 1லேருந்து இப்போ எபிசோட் 3 வரைக்கும் வந்துடும். எபிசோட் 1லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இந்த கொண்டாரிங்க மலைக்கு எப்படிலாம் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். எபிசோட் 2 பார்க்காம எபிசோட் 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் கிடையாது. எபிசோட் 3 ஃபுல்லாக பார்த்துக்கப்புறம் கூட எபிசோட் 2 பார்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாரிங்க பேஸ் கேம்ப்லேருந்து ஒரு அரவாசி அது வரைக்கும் வந்திருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அரவாசியிலேருந்து கண்டினியூ ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிடைச்சிட்டுக்கோங்க. சரிங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். நீண்ட நேரம் கழிஞ்சு ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல். இது வந்து நம்ம ஃபோனில் எடுக்கிறோம். பாருங்களேன் பாதை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தர் வந்து இப்போ சொன்னார் சாப்பிட்டா அந்த மலை ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பிடாம தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி நல்லாயிருக்கும். ஒரு கோரிக்கை அவங்க கூட சொல்கிறேன், நம்ம கவியாசில் வீடியோ எடுத்துகிட்டு வரானுங்க. நம்ம ட்ரைபேடில் நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா. தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த சின்ன பையன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்குல்ல. இல்லை கம்பி கொஞ்சம் விட்டு கிடக்குங்க, அப்படி பார்க்கணும். மேலே வரவங்க ஒரே ஒரு கோரிக்கை, பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றதை கொஞ்சம் தவிர்த்துருங்க சரிங்களா. ஃபோனை பார்த்தா கீழே அவ்வளோதான், கரணம் தப்பி நாள் மரணம். நீ பார்த்து வாடா. தாத்தா தான் இந்த கம்பியெல்லாம் ஃபுல்லாமே செட் பண்ணது இந்த கோயிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த வீடியோவில் ஃபுல்லாமே காற்று வந்துருச்சு, அதனால் நான் பேசினது ஒன்றுமே கேட்கல சரிங்களா. அங்கே பார்த்தீங்களா காற்று உங்களுக்கு எந்த அளவுக்கு அடிக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த சவுண்டு வந்ததுன்னா ஃபுல்லாமே கவர் பண்ணிடுச்சு. நான் பேசினதெல்லாம் ஃபுல்லாமே ஒன்றுமே கேட்கல, உங்களை பார்த்தா தெரியும். இங்கே பாருங்களேன் சரியான காற்று நகரம் கூட முடியாது. எல்லாருமே அங்கே அங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நகர முடியாதுங்க, காற்று வந்துச்சுன்னா ஃபுல்லாமே தூக்கி போட்டுரும், அதனால் அதே இடத்துல தான் நிற்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட முக்காவாசிக்கு வந்துட்டோம். ட்ரோன் இருந்ததுன்னா ட்ரோனை வச்சு காமிக்கலாம், ட்ரோனை மட்டும் இல்லை. அதனால் நான் இப்படி செல்ஃபியிலேயே காமிக்க வேண்டியதான். ஆனால் வருங்காலத்து இதெல்லாம் மாறுங்க கண்டிப்பாக. ஒரு கோப்ரோ தூக்கிட்டு வந்து எடுக்கலாம். கபிக்கு சரியான பயங்க ஹைட்டுனா. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் கிராமம் அதாங்க இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீடுங்களே இல்லை, ஃபுல்லாமே நிலம் தாங்க. பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக செம்மண் ரெட் சாயில் ஃபுல்லாமே விவசாய நிலங்க இது. வீடுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும். இன்னும் போனுங்க, நம்ம இப்போ தான் மலையை முக்கால்வாசி வந்திருக்கோம் நினைக்கிறேன்டா. சிவன்கிட்ட அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் கோயிலேருந்து நம்ம உச்சியை வேறு பார்க்குறோம். உச்சியை பார்த்துட்டு
கொஞ்ச தூரம் இருக்கு. வந்தாச்சு காமிக்கிறேன், தானே வீடியோ எடுக்காமட்டிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான அட்வென்ச்சரான மலை. உங்களுக்கு அட்வென்ச்சர் வேணும்னா இந்த மலையை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மலை லொக்கேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. வந்துட்டு கிட்டத்தட்ட கோயில் இங்கே தான் இருக்குது. கோயிலுக்கு மேலே இந்த உச்சிக்கு போனுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு கோயிலில் போய் கும்பிட்டு உச்சிக்கு போகலாம் சரிங்களா. ட்ரைப் எடுத்து மாட்டியாச்சு, அப்படியே கிளம்பலாம். மலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஆறாவது பெரிய மலைங்க இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை மலை சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி, தேர்டு தெருல. ஆனால் சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாரங்க மலை தாங்க. அந்த கொண்டாரங்க மலையில் தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். கொஞ்சம் சொல்கிறக்கே பெருமையாக இருக்குது சரிங்களா. நம்ம கவி நம்மளை வீடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தாங்க போடுவோம் சரிங்களா. நம்ம மாதிரி நிறைய பேர் ஏறிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டேன், கிட்டத்தட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம கோயிலுக்கு. டேட்டு போயிடலாம். கேமரா பார்த்து பேசினா, என் முகத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், கேமரா வந்து நீங்கள் இருக்கு. இப்போ உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கா? முன்னாடி பார்த்து போட்டேன். தலா பார்த்து வா. யூடியூப் போடுறது தப்பு இல்லை, டயத்தை போடணும். காலைல 5 சாயங்காலம் 5 மேலே ஏற முடியும்னு அனுமதியும் போடணும். சரிங்க. சரிங்க, போட்டீங்கன்னா பார்த்துக்காமல். அப்படியே சொல்லுங்க. இந்த பேர் என்ன? நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்களே சொல்லிடுங்க. நீங்களே சொல்லுங்க. காலையில் 5 சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, சொல்லி போட்டுருங்க. ஆ சரிங்க. காலையில் 5 முதல் மாலை 5 வரை மட்டுமே மல்லீஸ்வரர் கோயிலுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மற்ற நேரங்களில் வந்தால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆமாங்கண்ணா, சின்ன யூடியூபர். டாக் கொஞ்சம் வழி விடு, வழி விடுறாங்கப்பல. நம்மளுக்காகவே டைம் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான், காலையில் 5 சாயங்காலம் 5 வர சரிங்களா. மறக்காமல் வந்திருக்கேன். நம்ம பரவாயில்ல, யூடியூபராக கேட்டு கொஞ்சம் பெருமை. இந்த மாதிரி இப்போ மட்டும் போடாதீங்க சரிங்களா. இப்போ எனக்கு சோலார் பேனல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா அந்த மழை கொஞ்சம் இயற்கை நடந்தது, அதனால் அசுத்தப்படுத்தாதீங்க சரிங்களா. பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க, அதான் நல்லது. அப்போ தான் அந்த மழை பல வருஷத்துக்கு. ஏ, ரெண்டாவது சொன்னடா கடைசி பாருங்களேன், ரெண்டாவது சொன்னாய். இதில் இருக்கிற தண்ணி தான் நம்ம எடுத்து நம்ம சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இதாங்க கோயில், சின்ன கோயில். சுனையில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி. அம்மா ஃபில்டர் தண்ணி, மூலிகை தண்ணி சொல்கிறாங்க, குடித்த ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தவளை இருக்குங்க, தெரியுதான் தெரில. சரிங்க, தவளை கொஞ்சம் போடுறா. இந்த தண்ணி இப்போ தான் குடித்தோம், நல்லா தான் இருக்குது. இங்கே போய் ஜம்முனு போய் தூங்கிக்கலாங்க பார்த்துங்களா. தூங்க தூங்கிக்கப்பா நம்ம கவி. தலை பாரத்தில் சூப்பராக இருக்குடா. இங்கேயும் வந்து இவனு அட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஆர்எஸ், ஜிகே, சிகே. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் போடாதீங்க சரிங்களா. சரி வாங்க, நம்ம சாமி பார்த்துட்டோம், மல்லீஸ்வரர் சாமியை வந்து பார்த்துட்டோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சி, அந்த மெயினான சென்டரான பாயிண்ட்டுக்கு வந்து போக போகிறோம். அதாங்க நம்ம இந்த கொண்டாரங்களோட லா டாப் ஹெண்டு சரிங்களா. இந்த மாதிரி வேணா பண்ணலாங்க. சிவன் சிலை அருமையாக இருக்குல்ல.
மிஸ் தெரியுதா உங்களுக்கு தெரியுது கரெக்டா ஆ இங்க யார் ஃபோன் தம்பி நீ சொல்ற அது ஒண்ணு பாருங்க சிங்கத்தோட கோபம் மாதிரி இருக்கு இது சிவன்ஸ்ல கும்பிட்டுங்க அது உள்ள வந்து நாங்க அவங்க காமிக்க கூடாதுன்னு சொன்னாங்க நான் காமிச்சிட்டோம் சரிங்களா வருங்காலத்தில் நம்ம கவியரசு யூடியூப் சேனல் செதுக்கி வச்சுக்கிறேன் வெளியே மேலே போட்டு தண்ணி குடிச்சோடனே எனர்ஜி மாதிரி இருக்கு அந்த பூசாரி சொன்ன மாதிரி இப்போ வட்டு வட்டு நேரம் பார்த்தியா சொன்னா சொன்னையா சொன்ன இல்லை கொஞ்சம் தண்ணி மட்டும் தேய் இங்க இருந்தா ஒடுகிட்டு போகும் ஆமாண்டா பூசாரி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சிவன் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாருங்க சரிங்களா அந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கு போனோம் அப்படியே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக தாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பிகள் இல்லை கம்பிகள்லாம் இங்கே இல்லைங்க நம்ம கீழே முட்டு ஊற்றி தான் போனோம் சரிங்களா நம்ம அந்த உச்சி வியூ வந்து பார்க்கலாங்க சார் அந்த உச்சியில் போய் அந்த பெல் அடிச்சுட்டு நம்ம கீழே வருவோம் கரெக்டாக நம்ம 11:55 நம்ம மலை ஏறணுமா இப்போ டைம் அவ்வளோடாகவே 1:10 ஆகுதுங்க இப்போ எவ்வளோ 1.5 மணி நேரம் ஆகிருக்கும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 5 மணிக்கு தொடங்கி காலையில் 5 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 5 மணி வர ஓப்பனில் இருக்கும் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா க்ளோஸு உள்ளே வரவே மாட்டாங்க ஏய் இங்கே பாதையே இல்லைடா இங்கே இருக்கு ஏ தலைவா தலைவா குறைங்க தலைவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கொண்டாடுற மலையோட டாப் வியூ எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாப்பில் இருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இந்த ட்ரோன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தங்களது நாங்கள் அப்படியே எடுத்து போட்டோம் இங்கே பார்த்தீங்களா இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிவலிங்க வடிவில் இருக்கும் உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு கூம்பாச்சியாக இருக்கா இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா 3825 அடி கடல் மட்டத்துலேருந்து 3825 அடிங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையை காட்டுறதுக்காக உங்களுக்காக கிட்டத்தட்ட 117 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த மலையை காட்டுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதுக்காகவே நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா நல்லாயிருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அதுவே பெரிய சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்தாச்சுக்க நம்ம கொண்டாரங்க இல் ஹைட்டில் இருக்கோம் டாப்பில் இருக்கோம் நீ நம்ம கீழே இறங்க வேண்டியதாக கீழே இறங்குறத வந்து காமிக்கிறேன் நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிடைச்சிருப்பாங்க சரி வாங்க அப்படியே கீழே இறங்கலாம் இறங்குவோம்மாடா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்குள்ளே வந்துடும் எல்லாம் மறக்காமல் அந்த வீடியோக்கு சரியான சப்போர்ட் கொடுங்க உங்களுக்காக கிட்டத்தட்ட 117 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அதுக்காக உங்கள் சப்போர்ட் வந்து கிள்ளி கொடுக்காம அள்ளி அப்புங்க சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க பொறுமையை போடோ